ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. அதாவது நாவல் எப்போ உருவாச்சு, அதை யார் யார் எந்தெந்த டியூரேஷன் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நாவல் வந்து ஆரினேஷன்ஸ், அதாவது ஆரிஜின் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயர்லி ஆஃப் 18th century தான் ஆரிஜின் பண்ணியிருக்காங்க, ஆரிஜின் ஆகிருக்கு. அதே மாதிரி இது வந்து இட்டாலிக் வேர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவலா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நாவல் வந்து ஃபுல்லாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கேரக்டர்ஸ் மட்டும்தான். ரொம்ப நாவலை ரொம்ப ஃபவுண்டர் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட் அப்படின்றவங்க தான் ஃபவுண்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு நாவல்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அன் லாங், அதே மாதிரி நெரேட்டிவ் டிஸ்கிரைப் இஸ் அ இன்டிமேட் ஹியூமன் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது ஒரு மனிதனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நாவல். அதே மாதிரி ரொம்ப லாங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் வால்டர் ஸ்காட் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்னு யாரை சொல்கிறாருன்னா, ஹென்றி ஃபீல்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னா, சார் வால்டர் ஸ்காட் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் யாருன்னா, ஹென்றி ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு நாவல் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீ மார்ட்டி ஜி ஆத்தர் அப்படின்ற நாவல் தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே வந்து ஃபஸ்ட்டு நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எழுதந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் மார்லி அவர் தான் வந்து எழுதியிருக்காரு. இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா, 1485 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து வந்து நிறையா நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ராபின்சன் ரூசோ 1791, இது ஆல்ரெடி நான் ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நாவல் வந்து மோர் ஃப்ளாண்டர்ஸ், இது எப்போனா 1722. வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நாவல் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டேல் ஆஃப் ஜென்ஜி அப்படின்ற ஒரு நாவல் தான். இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னா, 11th century வந்து எழுதப்பட்டது. இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயர்லி நாவல்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேனியல் டெஃபோ எழுதிய இந்த ரோபின்சன் ரூசோன்ற அந்த நாவல் தான் 1719 எழுதியிருக்காங்க. அடுத்து ஜான் பன்னியன்ஸ் எழுதிய த பில்கிரிம் ப்ராக்ரஸ், அதே மாதிரி சாசர் எழுதிய கேன்டபரி டேல்ஸ், அதே மாதிரி ஜொனாதன் சுப்ட் எழுதிய கலிவஸ் ட்ராவல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர்லி நாவல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள வரும். அடுத்தது ரொமான்டிக் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது 18th century. சேம் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது விக்டோரியன் எரா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஆஃப் விக்டோரியன் எரா 1837, அந்த இயரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி அதிகமாக எழுதியிருக்காங்க அப்படின்னா, ரொமான்ஸ் ட்ரெடிக்ஷனை பற்றி ரொம்ப எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் ஸ்காட்டு, ஜார்ஜி மெர்ரித், அதே மாதிரி ஜேன் ஆஸ்டின், இவங்கெல்லாம் வந்து நிறைய ஒர்க் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 20th century ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரைட்டிங்ஸ் வந்து யார் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்ஸ் ரைட்டர்ஸ் வந்து நிறைய ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஜாய்ஸி, ஹென்ரி ஜேம்ஸ், ஜோசப் கான்ரட், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேமஸான நாவல் ரைட்டர்ஸ். அதே மாதிரி இவங்க அது மட்டும் இல்லை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரெடிஷனில் பற்றியும் நிறைய நாவல் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது ட்ரெடிஷன் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அம்பாசிடர்ஸ் 1903, த கோல்டன் பவுல் 1904-1907, நெக்ஸ்ட்டு வந்து லார்ட் ஜிம் 1900. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ட்ரெடிஷன் நாவல்ஸு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சம் நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. என்ன நாவல்னா, சன்ஸ் அண்ட் லவர்ஸ் 1913, அதே மாதிரி த ரெயின்போ 1915, உமன் இன் லவ் 1920, இது மாதிரி நாவல்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுறது மட்டும் இல்லாமல், இந்த நாவல்ஸோட கேட்டகரி என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாவல் எடுத்துக்கினாலையும் அதில் பல விதங்கள் இருக்குது. அதில் இப்போ நான் ஒரு 10 types வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் நாவல்ஸ். இது வெஸ்டர்ன் நாவல்ஸ்னா அங்கே இருக்கிற மக்களுடைய ட்ரெடிஷன்ஸ் அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொமான்ஸ். ரொமான்ஸ்னால் என்னென்னா, அது லவ்வும் வரும், ப்ளஸ் என்னென்னா அது ரொமான்ஸ்னால் ரொமான்ஸ் மட்டும் இல்லாமல் இயற்கையை அதிகமாக எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படின்றதையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து மிஸ்டீரியஸ். மிஸ்டீரியஸ்னா அந்த நாவலை படிக்கும் போது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும் ஒரு டாப்பிக்கை பற்றி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்குது. அது மாதிரி அப்படியே ஒரு புது ஒரு புதுசாக தேடி போகிற மாதிரி அப்படியே மிஸ்டீரியஸாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி நாவல்ஸு, அது மாதிரி ஸ்டோரிலாம் மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஹாரர், கோஸ்ட் இருக்கிற மாதிரியும். அடுத்து ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ், சாகசம் செய்கிற மாதிரி நாவல்ஸ், இது மாதிரி நிறைய நாவல்ஸ் இருக்குது. அடுத்தது கோத்திக் நாவல், அதே மாதிரி சென்டிமெண்டல் நாவல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th century வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் நாவல் எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th century வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து த பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல், அந்த டைப் ஆஃப் நாவல் வந்து எழுதியிருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாவலுக்கான டைப் ஆஃப் டூரியேஷன் தான். அதாவது ஒரு நாவல் எப்படி எழுதணும், எது மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், அந்தந்த நாவலுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும், அதை பற்றி சொல்கிறது அந்த டைப்ஸ் எல்லாமே கேட்டகரியெலாம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.